ஜெபம் ஜெபம் என்பது நாம் போராடுகிற காரியங்களை ஜெயிக்க தெய்வ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம். சாத்தான் நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிற கஷ்டத்தையும் நம் வாழ்க்கை நிலைமையையும் நினைத்து அழுதது போதும். எபேசியர் 6வது அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சாத்தானை தாக்கி நசுக்கி ஜெபத்தின் மூலமாக நாம் துரத்திவிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். மோசே தம் கரத்தை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். தம் கரத்தை கீழே இறக்கிற பொழுதோ இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்த்தப்பட்டார்கள். எலியா ஜெபித்த வானத்தில் இருந்து இறங்கின அக்கினிமயமான நாவு தண்ணீரில் ஊறிக்கொண்டிருந்த பலியையும் கற்களையும் மண்ணையும் விறகையும் பட்சித்து போட்டது. எசேக்கியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதரானவர் இஸ்ரவேலின் எதிரிகளின் எல்லைக்குள் சென்று ஒரே ராத்திரியில் 185,000 போர் வீரர்களையும் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராட நினைத்த தலைவர்களையும் சிதறடித்தார்கள். இந்நிகழ்விலும் ஜெபத்தின் வல்லமையை காண முடிகிறது. ஜெபிக்க வேண்டும். சாத்தான் ஒரு வீழ்த்தப்பட்டவன். தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவினுடைய இரத்தம் நம் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இயேசு சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று. தானியலை போன்று மூன்று வேளை கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம் என்று காண்கிறான். அவ்வாறு கர்த்தருக்கு பிரியமாயிருந்து செம்மையாக ஜெபித்து பாதாளத்துக்கு செல்லும் ஆத்துமாக்களை சத்துருவின் கையிலிருந்து விலக ஜெபிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.